ஃபேக் நியூஸ் மேலோட்டமா பார்க்கும்போது இத மூணு வகையா பிரிக்கலாம். முதல் வகை, ஒரு தலைவரோ இல்ல ஒரு கட்சியோ செய்யாதத இல்ல சொல்லாதத செஞ்சது மாதிரியும் சொன்னது மாதிரியும் சொல்லி பரப்புறது, இல்ல அவங்க சொன்ன காலகட்டத்தையோ கான்டெக்ஸ்டையோ அப்படியே புறந்தள்ளிட்டு வேற மாதிரி சொல்லி பரப்புறது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பெரியார் இப்படி சொன்னாரு, அம்பேத்கர் அப்படி சொன்னாரு, கலைஞர் திருட்டு ரயில் ஏறி வந்தாரு, இந்த மாதிரி வகையறக்கள். ரெண்டாவது வகை, இதெல்லாம் அரைச்சு குடிச்சா கேன்சரே சரியாயிடும், மாட்டு மூத்திரத்தை குடிச்சா கொரோனா வராது, பிராய்லர் கோழி திங்கறனாலதான் பெண்கள் சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்றாங்க, இந்த மாதிரியான சூடோ சயின்ஸ் பேசுறவங்க கிளப்பி விடுற புரளிகள். இப்ப மூணாவது வகை, கம்யூனல் ஆங்கிள் ஃபேக் நியூஸ் பரப்புறது. லவ் ஜிஹாத் பண்றாங்க, கட்டாயம் மத மாற்றம் நடக்குது, நாடக காதல் பண்றாங்க, இன்னைக்கு இருக்கிற சிறுபான்மை பெரும்பான்மை ஆயிடுவாங்க, இந்துக்கள் சிறுபான்மை ஆயிடுவாங்க, இந்த மாதிரி கம்யூனல் ஆங்கிள் ஃபேக் நியூஸ் பரப்புறது. இப்படியான எல்லா ஃபேக் நியூஸ்லயும் பாரதூர விளைவுகள் ஏற்படும். ஆனா இந்த மூணாவது வகை ஃபேக் நியூஸ் தான் உடனடியான தாக்கத்தை ஏற்படுத்தும், ரொம்ப பயங்கரமானது, கொடூரமானது. இப்படிதான் 2002 குஜராத்ல கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்துல ஈடுபட்ட குற்றவாளிகள் இஸ்லாமியர்கள்ன்ட்டு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாம பரப்பி விட்டானுங்க. அதோட விளைவு என்ன, ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க, ஒரு இன அழிப்பே நடந்துச்சு. இப்போ மணிப்பூர்ல நடக்கிற கலவரத்துக்கு கூட இப்படியான ஒரு ஃபேக் நியூஸ் தான் காரணமா இருக்கு. அதுக்கப்புறம் கூட அந்த பாலியல் வன்புணர்வு செஞ்ச நபர்கள்ல முக்கிய குற்றவாளி ஒரு இஸ்லாமியர் சம்பந்தமே இல்லாம ஃபேக் நியூஸ் அடிச்சு விட்டானுங்க. ஆனா இப்படியான ஃபேக் நியூஸ்களை நம்ம எப்படி பாக்குறோம், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள நம்ம இதெல்லாம் ஃபேக் நியூஸ்னு சாதாரணமா கடந்து போயிடுறோம். அப்படியான பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாத பெரும்பான்மை மக்கள் இதையெல்லாம் நம்பி அதை பரப்புற வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியான ஃபேக் நியூஸ்களை உற்பத்தி பண்றவங்களோட டார்கெட்டே அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாத மக்கள் தான். அப்போ பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள நம்ம அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ்களை பஸ் பண்ணணும். அப்படி பண்றோமான்னு பார்த்தா பெருசா எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் இத களத்துல பண்ணிட்டு இருக்க ஃபேக்ட் செக் ஏஜென்சிஸ்க்காச்சும் நம்ம சப்போர்ட்டிவா நிக்கணும். இந்தியா முழுமைக்கான ஃபேக்ட் செக் நிறுவனங்கள்ல மிக முக்கியமானது ஆல்ட் நியூஸ். அதோட கோஃபவுண்டர் முகமது ஜுபேர், அவரு இந்த ஃபேக் நியூஸ் எல்லாம் பர்ஸ் பண்றது தாங்க முடியாம தான் இந்த சங்கிங்க அவரை தூக்கி உள்ள வச்சாங்க. இப்போ அவர் ஜெயில இருந்து பெயில்ல வந்ததுக்கு அப்புறமும் கூட இந்த ஃபேக்ட் செக்கிங்க ரொம்ப வீரியமா ரொம்ப திறமையா பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ட் நியூஸ்ங்கிற அந்த நிறுவனம் மக்கள்கிட்ட டொனேஷன் வாங்கி தான் இயங்கிட்டு இருக்கு. அவங்களோட டொனேஷன் லிங்கை நான் பயோல வைக்கிறேன், கமெண்ட் செக்ஷன்லையும் டேக் பண்றேன், உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இயங்குற ஒரு நிறுவனம் யூடர்ன், நம்ம ஐயன் கார்த்திகேயன் தோழர் தான் அதோட கோஃபவுண்டர். இவங்களும் அதே டொனேஷன் மாடலில் தான் ஃபாலோ பண்றாங்க. அவங்களோட லிங்கையும் பயோலையும் கமெண்ட் செக்ஷன்லையும் வைக்கிறேன், உங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை பண்ணுங்க. திஸ் இஸ் அ ஷவுட் அவுட் வீடியோ ஃபார் ஆல் சச் சேவியர்ஸ். Help and support such people in the journey of bursting fake news. JBeam.